ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது சமீபத்தில் நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படத்தை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையை சொல்லப்போனால் அதுகெல்லாம் அங்கே தான் இருக்குது, நாம தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டு நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் உயிரினங்களையும் அதில் பராமரித்து போற்றி பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை பூரமாக அதை பத்திரமாக நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்ட்டு எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார், மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்துருக்கீங்க, நல்ல கருத்து எடுத்துருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு, எடுத்திருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கோங்க சார். யுவன் சங்கராஜா இருக்கார். மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம். என் தம்பி புகழ் எப்படி சொன்னாலும் யுவன் சார் இதில் உள்ளே இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதே உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிறந்த ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்டோடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்காரு, பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துகிட்டே இருக்காரு மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன், யுவன் பிறகு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தம்பி புகழ், அவர் இன்னும் மேலும் சினிமாவுக்கு உச்சத்தில் இருப்பார்கள். எந்த மாற்றமும் இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு திறமை இருக்குது. எப்படி அவர் சொன்னால் காவிரத்தில் தான் இருந்து கஷ்டப்பட்டு இங்கே இருந்தால் வளர்ந்து அப்படின்னு சொன்னேன். கடலூர்லேருந்து வந்து இங்கே கிடைக்கிற வேலையில் பார்த்துட்டு ஓட்டல் வேலையை எடுத்துட்டு ஏத்தாப்பில் வந்தாரியில் அன்றைக்கி இங்கே தான் நான் கிரீஸ் அடிக்கணும்னு சொன்னேன். இது எல்லாமே சினிமாவுக்கு நிறையா பேர் ஜெயித்தவங்க நிறையா பேர் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. அந்த வகையில் தான் அவனும் வந்திருக்கேன், அந்த வகையில் தான் நானும் வந்து இந்த இடத்துல நிற்கிறேன்னு நினைக்கிறேன். அதே தெருவில் தான் நானும் வளர்ந்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுரேஷ் சார் சொன்னார், இல்லை சூரியகிட்ட அவ்வளோ பக்குவம் இருக்குது அப்படின்னு சொன்னார். இதுதான் சார் பக்குவம், இங்கேருந்து வந்திருக்கேன் இல்லையா, இது நம்மளை வர ஆட்டோமேட்டிக்காக அது இருக்குன்னு சார் இருக்கும். அது அந்த இவ்வளோ இடத்துலேருந்து கடந்தான வந்திருக்கோம். நம்ம சினிமா தான் நம்ம கற்றுக் கொடுத்துன்னு நினைக்கிறேன். நம்ம குடும்பமும் நம்ம சினிமா தான் நம்ம கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்போவுமே நம்மகிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். அது என் தம்பி புகழ்கிட்ட எப்போவுமே இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திலும் அவன் பேர் இருக்குது. நான் அவன்ட்டு சொல்கிறது உரிமையில் சொல்லி தப்பாக நினச்சிக்கிறாருங்க. எல்லா பெரு குடும்பத்துக்கும் அவன் பேர் இருக்குது. எல்லாரும் அவங்க ஃபேன்ஸாக இருக்காங்க. என் குடும்பத்தில் என் பிள்ளைகளும் அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபேன்ஸ். ஒரு சீனில் எனக்கு டைலாக் கம்மியாக இருக்குது, எனக்கு டைலாக் வரல, எனக்கு ஏதாவது ஒரு லைன் கொடுங்க, இல்லை டைலாக் கொடுத்தா கூட எனக்கு எண்டு பஞ்சு என்னோடய பஞ்சாக இருக்கணும் அப்படின்னு நிறையா பேர் எதிர்பார்க்குற இடத்துல அந்த ஒரு சீனில் 5 நிமிஷம் சீனாக இருந்தாலும் அவனுக்கு டைலாக்கே இல்லாமல் அவனை நடிக்க வைக்கலாம். அவள் ஹோல்ட் பண்ணுவேன் அந்த சீனை 100% அவன் சீன் அவன் பாட்டுவாங்க. அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்குது. சின்ன 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 ரியாக்ஷன்ஸ். நான் கூட 2 படம் நடிச்சிருக்கேன். சீன் நடிக்கிற ஆக்சன் சொல்கிற வரைக்கும் என்கிட்ட வராத பேசாதுன்னு நான் சொல்லிடுவேன். தயவுசெய்து பேசாதா அப்படின்ட்டு. இல்லைதான் நான் டக்கு வந்து மிஸ் ஆகிதுன்னு சொன்னால் கேளு, இது சீரியஸ்ன்றதாக சொன்னாக்க தம்பி கிட்ட வராத பேசாதான்னு குட்டு குட்டு ஒரு விஷயத்தை சொல்லி சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பான். இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கேன் கேட்டேன். எல்லோரும் சொன்னாங்க புலிக்கிட்ட வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சுன்ட்டு. எப்படா புளியை சமாளிச்சுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னேன், நான் சிங்க புளியானதே சமாளிச்சுட்டு இந்த புளியை சமாளிக்க மாட்டேன் அப்படியா. இப்படி தான் குட்டு 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 அவங்கிட்ட இருக்கிறப்ப அதை நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ திறமைகள் இருக்குது. நான் திருப்பி சொல்கிறேன், உனக்கான வாய்ப்பு இங்கே ஜெயிக்கிறது அப்படின்றத விட நினைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது முக்கியம், அதை நினைக்கிறது ரொம்ப முக்கியம்.
அது நீ கவனத்தை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு எப்பவுமே இருக்கு தம்பி, உன்னை சுற்றி அவ்வளோ பேர் இருக்காங்க. முதல்ல மீடியா பீப்பிள் நன்றி ஃபார் கம்மிங் ஹியர், தேங்க்யூ ஸோ மச் டு அவர் ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜோன் சார் அண்ட் ராஜா சார் அண்ட் டு அவர் டைரக்டர் சுரேஷ் சார் ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் அப்பர்ச்சுனிட்டி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம். புகழ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஹீ இஸ் அன் அமேசிங் கோ ஸ்டார் டு ஒர்க் வித். அண்ட் கார்த்திக் சார், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மை மேனேஜர் ராதிகா for introducing me to the team and to the entire team, and special thanks to Yuva Shankar Raja and Suri sir, thank you for coming. Nandri. வணக்கம் சொல்றது முடி அண்ணா எப்படி இருக்குன்னு கேட்டாலே உண்மையிலே சொல்றாங்க, ஒரு ஒரிஜினல் பொலி கூட பண்ணிருக்கேன் இந்த மீடியா பிரசஸ் எல்லாருக்கும் சொல்லி சொல்லி வீட்டில் என் ஒய்ஃப் வந்து தோசை ஊத்தான்னு கேட்டால் கூட ஆமாம்மா உண்மையிலே ஒரு ஒரிஜினல் பொலி கூட தான் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி வந்துருச்சு. ஆமாம், நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்து கொடுத்து முதல்ல வந்து மீடியா ஊடகம் எல்லா பத்திரிக்கையாளர்கள் எல்லாருக்குமே வந்து நன்றி, மாலை வணக்கம். அதே போல் என்னுடைய அழைப்பை ஏற்று கண்டிப்பாக தம்பிக்காக நான் வருவேன்டா அப்படின்னு சொன்ன சூரிய அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. அப்புறம் வந்து என்னை வந்து ப்ரொடியூஸ் பண்ண தாம்சன் சார், ஆமாம் நான் இந்த நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன்னா அது காரணம் தாம்சன் சார் தான், என்னுடைய நண்பன் உதயராஜ் இங்கே வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமாம், என் நண்பன் மூலயமா தான் வந்து அண்ணனை போய் நான் சந்தித்து அந்த மாதிரி வாய்ப்பு கேட்டு இன்றைக்கி நான் மாதிரி வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி என்னென்னா, இதே பிரசாத் ஸ்டுடியோவில் காவிரி தேர் ஆப்போசிட்டில் நான் ஒரு வாட்டர் வாஷில் வண்டி கழுவிட்டு இருந்தேன். அதையும் அதை அந்த காவிரி தேரில் முத்துலட்சுமி ஹோட்டலில் அதை நான் இலை எடுத்துகிட்டு இருந்தேன், ஹோட்டலில் வேலை செஞ்சேன். ஸோ இன்றைக்கி பிரசாத் லேபுக்கு வெளில லாரிலாம் நிறுத்தினா கிரீஸ் அடிக்க அங்கே இடம் கிடையாது, வெளியில் தான் கிரீஸ்லாம் அடிச்சிருக்கேன் லாரிக்கு. இன்றைக்கி என்னுடைய படம் ஒரு பேனரில் வச்சு, ஆனால் நீங்கள் தான் இதில் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பி. ஏன்னா ஒரு சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கதை சொன்னப்போ, தம்பி உங்களை வந்து இதில் குக்வித் கோமான பார்த்துருக்கேன், என் பையனுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க, சூப்பர் நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் புலி கூட படம் பண்ணுறீங்க பாடினாங்க. ஆ சரி சார், பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அப்புறம் வந்து யுவன் சார் மேசிங் சொன்னாங்க, சரி சார் பண்ண சார், எப்போ சார் போகலாம் சார் அப்படின்னா, இல்லை ஒரு ஒன் இயர் ஆகும் தம்பி வெயிட் பண்ண போயிடணும் புளி கிடைக்கலன்னாரு. சரி கொஞ்சம் புளியெலாம் போய் பார்த்துருக்கிட்டு வந்துட்டாப்புல வந்துட்டு அப்புறம் ஃபோன் பண்ணார், தம்பி புளி கிடைச்சிருச்சு போகலாம் போகலாம் அப்படின்னாப்புல. சரி அங்கே போனதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் போயிட்டோம், அங்கே ஒரு ஆறு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, தக்கட்டா என்ன வந்துட்டு டூ டோய் தாய் தொட்டு தெரியும் தேக்க ஒரு தேட்ட தேன் மத்தோயான். நான் அப்படியே ஒன் சைடு பேக்கை மாட்டின்னு போயிட்டு உட்காந்தாங்க, என்னம்மா ஏதோ பேசிக்கிறாங்களே என்னது அப்படின்னா, ஒன்றும் இல்லை தம்பி, ஏதோ புலி கூட ஏதோ ஒரு தம்பி நடிக்க வந்திருக்கானா, ஆம்புலன்ஸ் எங்கே இருக்குது, இந்த இன்சூரன்ஸ்லாம் எப்படி போடணுன்றது பேசிகிட்டு இருக்காங்க, என்ன புரியலண்ணே யார் அப்படின்னா, இவர் அங்கே பெஸா பேர் புலி கிடச்சிச்சு, ஒரு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு, உண்மையிலே வந்து சூப்பரான புலி கிடச்சிருக்கு தம்பி, வேறு லெவலில் பண்ணணும். இவர் வெளியே அந்த கேட் இருக்குல்ல அது வெளியில் வச்சுட்டு கேமராலாம் வச்சுட்டு நின்றுவாப்புல, ஆ பழகா மெல்லமாக புலி மேலே படு, ஆ புலி மூஞ்ச பார் தம்பி பார்ப்பா, எங்க நான் இருங்க ஒரு நிமிஷம் நான் பாக்குறேங்க, அது என்னைய பார்த்தோம் பயமா இருக்கு இருங்க அப்படின்னு ஹீரோயினி எல்லாம் இது பண்ணாப்புல. அப்படியே பிச்சுட்டு மெல்லமா போட்டு அப்படியே புலி மேல பத்திரமா மூணு பேரும் பாடுங்க. இதுல புலிக்கு இதுல வந்து மாண்டேஜ் சீன்லாம் எடுக்கிறது அசண்டர்லாம் வந்துருவாங்க. ஆனா இன்னைக்கு புலிக்கு பல்லு விலைக்கு வருது, புரியலப்பா என்னது யார் சொன்னது, டைரக்டர் சார் சொல்லிட்டு புலிக்கு பல்லு விலைக்கு வருமா சீனு, தம்பி புலிக்கு வந்து காட்டுல இருக்கு பல்லுலாம் விளக்காது, அதனால நீ வேற ஏதாவது பண்ணினா பல்லு விளக்க வேணானா கேக் ஊட்டி விடுற மாதிரி சூப்பர்வா நைஸ்பா அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. எல்லோரும் வந்து உண்மையே பயந்து பயந்து தான் பண்ணாங்கன்ட்டு, உண்மையிலே பயம் எங்களுக்கு தான் இருந்தது, ஏன்னா புலி வாயை தந்தாலே நானும் ஹீரோயின் உள்ளே போயிட்டு வெளில வரும் அந்த அளவு தான் வந்து புலிஸ் வந்து எல்லாமே அது பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து ப்ரொடியூசர்லாம் வந்து எல்லாம் ஒரு வார்த்தை கூட என்னை பற்றி கேட்கவே இல்லை, வந்து கேட்டுட்டு என்ன சொன்னீங்க, இல்லை உண்மையிலே டெய்லியும் கேட்போம் படம் முடிஞ்சா கேட்போம், சூப்பராக முடிஞ்சிருச்சு நல்லா இருந்து கேட்பீங்க, புகழ் முடிஞ்சானா இருந்தானா ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா, கேட்டது கிடையாது இல்லை. அதே போல் ப்ரொடியூசருங்கெலாம் வந்து சொல்லியாக்கணும், ஷூட்டிங்கு வந்தால் தானே ஷூட்டிங் எப்போ காசு கேட்டாலும் தம்பி போட்டு விட்டோம்பா கார்த்திக் இருக்கானே அப்படின்னா, இவர் ஒன் சைடு மா பேக் மாட்டிக்கிட்டு தம்பி போகமா ஷூட் ரெடி வாங்க ஒன் சைடு பார்க்கலாம், ஆ சரி பத்திரம் பத்திரம் பேக் பத்திரம் அப்படின்னு என்ன பணம் போட்டாங்க, நேற்று நைட் போட்டாங்க காலையில் ஷூட்டு, அவங்க கேட்குறப்பெல்லாம் பணத்தை மட்டும் போடுவாங்க ஷூட்டிங் வந்ததில், ஒரே ஒரு நாள் வந்து கிளைமேக்ஸுக்கு வந்தாங்க, அப்போ தான் எனக்கே தெரியும் அவங்க தான் ப்ரொடியூசர்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பணத்தெல்லாம் கொடுத்து சூப்பராக வந்து எனக்காக, ஏன்னா யார்ட்டே போய் நான் ஒரு 10,000 கேட்டால் கூட எப்போ திருப்பி தருவேன்னு கேட்பாங்க, என்னை நம்பி வந்து இவ்வளோ பணத்தை போட்டு ஹெல்ப் பண்ண ரொம்ப தேங்க்யூ ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி.
அப்புறம் டைரக்டர் சாருக்கும் அதே நன்றி தான். ஏன்னா வந்து யுவன் சார் இதில் இருக்காரு, புலி இருக்குன்னு நாப்பில் ரெண்டுமே இதில் இருக்குது. ஒரிஜினல் நாப்பில் ஒரிஜினல் தான் பண்ணியிருக்கோம். ஸோ டைரக்டர் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அதே போல் ஹீரோயின் ஷெரீனும் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசுவோம் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ரெண்டு பேருமே அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். கெமிஸ்ட்ரி தானது அதான் சார், அதான் நீங்கள் வராங்க சார், உள்ளே வராங்க சார், நீங்கள் நீங்கள் தயவுசு வராங்க. பின்னாடி இருந்து ஏதாவது எழுதிட்டு வந்து போல நமக்கு பக்கம் பக்கம் இருக்கு. உண்மையிலே ரெண்டு பேருக்குமே வந்து அப்படி ஒரு இதாக இருக்கும். அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. ரெண்டு பேரும் அப்படி ஒரு சூப்பராக பண்ணியிருந்தோம். உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் சரி. நம்ம ஏன்னா நிறைய ஹீரோனுக்குலாம் நானே இன்ஸ்டாவில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பேன். ஏய் சூப்பர், யார் ஹீரோ நாங்கள்? இல்லை நான் தான் பண்ணுறேன்னு. ஆ ஓகே, இதோ வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் நம்பர் பிளாக்ல இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்காக வந்து இல்லை நான் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டோரியை நிறைய பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸ்டோரியை கேட்டுட்டு இந்த ஸ்டோரி நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நடித்த ஷெரீனுக்காக தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் மனஸ்வி. ஃபாஸ்ட் தேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல், பை பை.